ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஜய் அஜித் விழாக் இன்றைக்கி நம்ம இடியப்பமும் எவ்வளோ சாஃப்டாக புளிய பொருங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு எட்டு கரண்டி மாவு எடுத்துக்கிட்டேன் இடியப்பம் மாவு பாருங்க அளவு இதுக்கு நீங்கள் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் இந்தமாரி பெரிய டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி எட்டு டம்ளர் கரண்டி மாவுக்கு நாலு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும் இந்த தண்ணியை வந்து நீங்கள் வாம் பதத்துக்கு சூடு பண்ணிக்கணும் உங்கள் விரல் வச்சா அந்த விரல் வந்து சூடு தாங்கணும் அந்த அளவுக்கு ஹீட் இருந்தால் போதும் தண்ணியில் ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது ரொம்ப லைட்டான சூடு இருக்கக்கூடாது உங்கள் விரல் வச்சால் அந்த சூடு உங்கள் விரல் தாங்கணும் அந்த அளவுக்கு தண்ணியாக சூடு பண்ணி எடுத்துக்கிங்க தண்ணியில் மாவு பிசைறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு போட்டுக்கிங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைய ஆரம்பிங்க எடுத்த உடனே நிறையா ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சாஃப்ட்டாக பண்ணுங்கள் அழுத்தமாக பண்ணக்கூடாது கையை வந்து நீங்கள் அழுத்தி பண்ணக்கூடாது சாஃப்டாக விரலால் மாவு பிசைய ஆரம்பிக்கணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையும் போது உங்களுக்கு மாவு எப்படி வருதுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பாருங்கள் மாவு உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஸ்மூத்னஸ்ஸாக இருக்குன்னு உ இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருந்தால் தான் நீங்கள் இடியப்பா அச்சியில் போட்டு புளியும்போது ஒரு சாஃப்டாக வரும் கை வந்து அழுத்தம் கொடுக்க வேண்டாம் நீங்கள் ஈஸியாக புழிஞ்சிடலாம் மாவு வந்து கொஞ்சம் ஹார்டாக அழுத்தமாக நீங்கள் பிசைஞ்சிருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இடியப்ப மாவு புளியவே முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தமாகிடும் அச்சில போட்டு புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்தமாரி உருட்டி மாவை எடுத்துக்கிட்டு இடியப்ப அச்சில் புளிங்க நான் மர அச்சி வச்சிருக்கேன் நான் மர அச்சி யூஸ் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட எந்த அச்சு இருக்கோ அந்த அச்சியில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேவையான அளவு அந்த குழியில் நொம்புற அளவு அச்சியில் போட்டுக்கிங்க ரொம்ப வலிய வலியாக அச்சில் மாவு போடாதீங்க அழுத்தமாக இருக்கும் உங்களுக்கு புளியறதுக்கு கரெக்டான அளவு மாவு போட்டுக்கிங்க இடியப்பை தட்டு எடுத்துக்கிங்க தட்டை எடுத்துகிட்டு துணியை வந்து நினச்சி நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க ஈரமாக இருக்கக்கூடாது துணி துணியை வந்து மடக்கி விட்டுக்கணும் இந்த மாரி நீங்கள் மடக்கி எடுத்துக்கணும் இடைப்பத்தை புளிஞ்சிட்டு அது மேலே நீங்கள் துணி போடக்கூடாது என்றைக்குமே இடையப்பம் இந்த இந்தமாரி துணியை வந்து மடக்கி எடுத்துக்கிங்க தண்ணி இருக்கக்கூடாது மெயினாக அதில் ட்ரையாக இருக்கணும் துணி மாவை அச்சில போட்டுட்டு இடையப்பம் புளியும்போது பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக வருதுன்னு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் வந்திருக்குன்னு இடியப்பம் வேகிறதுக்கு மூணே நிமிஷம் போகுதும் அதுக்கு மேலே நீங்கள் வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்தமாரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வீட்லேயே இடியப்பம் மாவு எப்படி தயாரிக்கிறதுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் துணியில் மாவு ஒட்டவே இல்லை இடியப்பம் எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க் யூ